சட்டிக்குள்ள இது மாதிரி குட்டி குட்டியா கற்களை வச்சு இந்த சட்டியை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த கல் சட்டின்னு சொல்லுவோம். இந்த கல் சட்டியை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பாக்கலாம். முதல்ல சட்டியை வாங்குறப்போ சுத்தி ஏதாச்சும் விரிசல் இருக்கான்னு பாக்கணும். விரிசல் இல்லாம இருந்தா அதை பார்த்து வாங்கிக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்ட். இந்த மாதிரி சட்டி பின்னாடி தட்டினீங்கன்னா நல்லா தங்கு தங்குன்னு சத்தம் வரும். இது மாதிரி இருந்தா சட்டியில வந்து எந்த விரிசல் எதுவுமே இல்லை. அது மாதிரி நல்லா பார்த்து வாங்கிக்கணும். இப்ப சட்டி வாங்கிட்டு வந்த பிறகு இந்த சட்டியை நல்லா தண்ணியை வச்சு நான் அலசி எடுத்துக்க போறேன். இது மாதிரி அலசுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் தூசி ஏதாச்சும் இருந்தாலும் அது வந்து போயிடும். அடுத்ததான் வந்து தேங்காய் நாரை வச்சு இந்த சட்டிக்குள்ள வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு இந்த சட்டியை வந்து தேய்க்காதீங்க. அதனால ஸ்டீல் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி தண்ணி வச்சு கழுவுன பிறகு இந்த சட்டியில் வந்து நிரம்புற அளவு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். எப்பவுமே சட்டியை வந்து டைரெக்டாக தரையில் வைக்காம இது மாதிரி ஒரு ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை வச்சிங்கன்னா சட்டி வந்து உடையாம ஒரே ஸ்டெடியாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து இந்த சட்டிலே தான் இருக்கணும். ஏன்னா புது சட்டி வந்து நிறைய தண்ணி ஊறியும் அது இல்லாமல் மண் வாசனையும் வரும். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வெறும் சட்டியை மட்டும் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் பழைய சாதத்தை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அதாவது முந்தின நாள் நைட்டே சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து இதை எடுத்தால் வந்து பழைய சாதம். வெறும் சாதம் மட்டும் இந்த சட்டியில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து தேவைப்படாது. அடுத்ததான் எப்பவுமே சட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அடியில் வந்து இது மாதிரி ரிங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டி வச்சிங்கன்னா சட்டி உடைய சான்சஸே இல்லை. அடுத்ததாக பருப்பு கடையிற மத்து வச்சு இந்த சாதத்தை வந்து நல்லா மசிச்சு விடணும். எப்படி மசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டியை வந்து ஒரு செவரு ஓரமாக வச்சுட்டு ரெண்டு காலால் அந்த சட்டியை வந்து இது மாதிரி அணைச்சிக்கணும். அதாவது கால் பாதத்தால் இந்த மத்தை வந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் வந்து அதாவது வலது கையை வந்து மத்துக்கு நடுவுலையும் இடது கை வந்து அந்த மத்துக்கு மேலே வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து கடைஞ்சிடும். ஒரு 3 நிமிஷத்துல அந்த சாதம் வந்து நல்லா மசிஞ்சிடும். மசிஞ்ச சாதத்தை எடுத்துட்டு தண்ணியை வச்சு இந்த சட்டியை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சட்டியை வந்து சீசன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கல் சட்டி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பருப்பும் கீழையும் கடையிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி வரும். ஏன்னா அடியில் வந்து கல் இருக்குது. அதனால் இந்த மத்து வச்சு கடையிறப்போ அந்த கீரை வந்து நல்லா மசிஞ்சு வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடும். இப்போ நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த கீரைலாம் அரைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசு தன்மை இருக்கும். அது மாதிரிலாம் வராது இந்த கல் சட்டி வச்சு நீங்கள் கீரை கடையிறப்போ. அடுத்ததாக இந்த கல் சட்டியை எப்படி கழுவுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கல் சட்டி வந்து சோப் போட்டு கழுவாதீங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் தண்ணி வச்சு அலசினாலே அந்த சட்டிக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் போயிடும். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏதாச்சும் வாசனை வர மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி லெமன் தோலை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த வாசனையும் உங்களுக்கு வந்து வராது. சட்டியை வந்து எப்பவுமே இது மாதிரி கவுத்து வைக்காதீங்க. கெட்ட வாட வர ஆரம்பிச்சிடும். அதனால சட்டி எப்பவுமே இது மாதிரி தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். அது மாதிரி சட்டியை கபோர்டுக்குள்ளேயே எதுக்குள்ளேயோ வைக்காதீங்க. ஏன்னா அது மாதிரி வச்சிங்கன்னா காற்று ஓட்டம் இல்லாமல் சட்டிக்குள்ளே வந்து வாட வர ஆரம்பிக்கலாம். இது மாதிரி தொடர்ந்த வெளியில் காற்று வந்துட்டு போகிற இடத்துல வைங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.